பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இது உங்களுடைய யூடியூப் தமிழ் பாய் சேனல். நான் உங்கள் வினோத். நீ நம்ம பார்க்க போகிறது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் நம்ம எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அப்படி அப்படின்னு. ஆவாஸ் யோஜனா அப்படின்னா என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் வீடு அப்படின்ற திட்டத்தில் மோடி அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 210,000 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமா வந்து வீடு கட்டுறதுக்காக நிதியாக வந்து கொடுக்குறாங்க. அந்த திட்டத்துக்கு நம்ம எப்படி வந்து விண்ணப்பிக்கிறது அப்படின்ற பற்றி தான், ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கணும், அதுக்கு எந்தெந்த ஆவணங்கள் சப்மிட் பண்ணோம், எந்த வெப்சைட்டில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு நல்லா புரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுத்தாலும் உங்களுக்கு நண்பர்கள் கண்டிப்பாக யாருன்னு ஒருத்தர் பயன்படும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கும் மெக்கில் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் வரும், பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா நான் போட வேண்டிய வீடியோக்கள் உடனுக்கு நோட்டிஃபிகேஷனில் அலர்ட் ஆகும். வாங்க இன்னைக்கான வீடியோக்கள் போகலாம். கீழே வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் ஓப்பன் பண்ணிங்க. உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் பண்ணினாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மொபைலில் தான் இப்போ சொல்லி தர போகிறோம். ஸோ இதை டிஸ்பிளேயில் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ஓகே பட்டன் இருக்கும். அந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஓகே பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சிட்டிசன் அசெக்மெண்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ண உடனே அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியை கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியை என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் மாதிரியாக இதில் என்டர் பண்ணணும். ஸோ நான் என்னோட ஆதார் கார்டு கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆதார் கார்டில் என்ன நேம் என்னோடய பேர் இருக்கோ அதே மாதிரி அந்த பேரை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி என்டர் பண்ணிவிட்டு செக்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளிக் பண்ண உடனே உங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போவோம். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் 50,000 மேலே சம்பளம் வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு இந்த எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் நேம் இருக்கும், அந்த ஸ்டேட் நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்டேட் எந்த ஸ்டேட்னோ, இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக் நேம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ண அப்புறமா உங்களுடைய சிட்டி நேம் கேட்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சிட்டி நேம் என்டர் பண்ண சொல்லுவோம். உங்களுக்கு அருகாமையில் உள்ள சிட்டி நேம் என்டர் பண்ணிக்கங்க. நீங்கள் தாலுக்காவை கூட என்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம். ஸோ லிஸ்ட்டு உங்களுடைய ஏரியா பிளானிங்கில் இருக்கான்னு கேட்கும். ஸோ அதை நீங்கள் பிளானிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்துங்க. எஸ் கிளிக் பண்ண அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பிளானிங் ஏரியா ஆல்ரெடி என்டர் ஆகிடுங்க ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய ஜென்ரல் மெயில் கேட்பாங்க. நீங்கள் ஆனால் பெண்ணுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண அப்புறமா உங்களுடைய நேம் ஆஸ் பர் ஆதார் கார்டு என்ன இருக்கோ அது வந்துடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய ஃபாதர் நேமை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் ஆஃப் ஃபேமிலி எட்டுன்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஏஜை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் என்னுடைய ஏஜை என்டர் பண்ணிக்கிறேன். என்னோடய ஏஜ் என்டர் பண்ண அப்புறமா உங்களுக்கு அட்ரஸ் கேட்கும். ஸோ இதை அப்படியே விட்டுருங்க, ஏன்னா இது லாஸ்ட்டாக ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன இருக்குதை நீ என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃப்ளாட்டு டோர் நம்பர்னு இருக்கும். ஸோ இதில் உங்களுடைய டோர் நம்பரை என்டர் பண்ணிக்கிங்க. ஸோ என்டர் பண்ண அப்புறமா உங்களுடைய ஸ்ட்ரீட் பேரை என்டர் பண்ண சொல்லும். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரீட் பேரை என்டர் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரீட் பேரை என்டர் பண்ண அப்புறமா உங்களுடைய ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட்டு மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல பர்மனண்ட் அட்ரஸ்ன்னு இருக்குல்ல, அந்த அட்ரஸை நீங்கள் டிக் மார்க் பண்ணிங்க. அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பர்மனண்ட் அட்ரஸ் இடத்துல எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே அந்த பக்கம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா ஸ்கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய செலக்டட் ஐடி கேட்பாங்க, அதாவது உங்களுக்கு செலக்ட் பண்ண ஏதாவது ஒரு ஐடியை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஆதார் கார்டு இருக்காது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஐடி இருந்தனாக்கா இதை கிளிக் பண்ணிக்கங்க. நான் என்னுடைய ஓட்டர் ஐடியை கொடுத்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு காலம் இருக்கும், அந்த காலத்தை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மேரேஜ் ஆயிருந்தீங்கனாக்கா மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டு உங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டன் இருக்கும் அதில் போயிட்டு மேரேஜ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேரேஜ்ன்றதை செலக்ட் பண்ண அப்புறமா கீழே வந்தீங்கனாக்கா அந்த பெரிய பாக்ஸில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஒய்ஃப் பேரை என்டர் பண்ணலாம். ஒய்ஃப்னு கொடுத்துட்டு பேர் என்டர் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், அவங்களுடைய ஏஜ், ஃபீமேல் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய மேலாக ஃபீமேல் என்றதை கிளிக் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா ஏஜ் சொல்லுவாங்க, ஏஜை கிளிக் பண்ணிக்கிங்க. அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்கன்றதை என்ட்ரு பண்ணிக்கிங்க. அதாவது ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்த போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் ஐடின்னு இருப்பாங்க, அந்த அதர் ஐடியில் உங்களுடைய அதர் ஐடி எக்ஸ்ட்ரா ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இருக்கும். ஸோ உங்களுடைய மனைவி இப்போ ஏதாவது ரேஷன் கார்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரேஷன் கார்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த ரேஷன் கார்டுன்றது டீட்டெயில்ஸ் என்ட்ரு கொடுத்த அப்புறமா ஸோ ஆட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி நாமின்னு சொல்லிட்டு ஒரு ஜாயிண்ட் ஹோல்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹோல்டரில் கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுடைய மனைவி தான் உங்களுடைய ஜாயிண்ட் ஹோல்டர். ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண அப்புறமா ஆட்ன்றதை பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா அடிஷ்னலாக ஒரு காலம் ஓப்பன் ஆகும். அந்த காலத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுடைய உறுப்பினர்கள், அதாவது குடும்ப அட்டையில் யாராக இருக்காங்களோ அவங்களுடைய பெயர்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இதே மாதிரி ஏஜ் மேலாக ஃபீமேல்ன்றதை என்டர் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் இதில் இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டர் ஐடி கொடுத்த இடத்தையே வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஓட்டர் ஐடியை கொண்டு போய் அதர் ஐடியில் கொடுக்கக்கூடாது. அதர் ஐடின்றது வேறு ஐடி, ஓட்டர் ஐடின்றது வேறு ஐடி. ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால் உங்களுடைய ஐடி கொடுக்கும்போது பார்த்து கவனமாக கொடுங்க. ஸோ என்னுடைய ஐடியாஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிட்டு கீழே வந்தீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ரிலீஜன் கொடுத்துங்க. ரிலீஜன் செலக்ட் பண்ண அப்புறம் அதுக்கப்புறமா ஜென்ரல்ன்றது இருக்கும். ஜென்ரல் நீங்கள் எந்த கேஸ்ட்ன்றதை கேஸ்ட்டு கொடுத்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஹேண்டிகேப்பாக இருக்கிறீங்களா என்னன்னு கேட்டுருக்கோம். அதை நீங்கள் நோன் கொடுத்துருங்க. ஹேண்டிகேப் இருந்தாக ஹேண்டிகேப்னு கொடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஏரியாவில் உங்களுக்கான இடமோ வீடோ இருக்கான்னு கேட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏரியா இடம் ஏதாவது இருந்துங்கனாக்கா உண்மையான அட்ரஸை மட்டும் கொடுங்க. உங்களுக்கு ஏரியா இடம் ஏதாவது இல்லைனாக்கா இல்லைன்றதை நீங்கள் கொடுத்துக்குங்க. நோன்றதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த வீட்டில் வசிக்கிறீங்கன்றதை கேட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய வாடகை வீட்டில் வசிக்கிறன்றதை கொடுத்துக்குங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய ஓனர்ஷிப் எதாக இருந்தாக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மெயினாக நீங்கள் ரெண்டர்டுன்றது கொடுக்குறதே நல்லதாக இருக்கும். ரெண்டர்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய வேலை வாய்ப்பு என்னென்னு சொல்லியிருக்கோங்க. உங்களுடைய வேலை என்னன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய வேலையை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பெரும்பாலும் ஃபார்மர் கொடுக்குறது நல்லதாக இருக்கும். அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய வருமானம் எவ்வளவு, மாதம் எவ்வளோ வருமானன்றதை அதை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இதில் போய்ட்டு உங்களுடைய மாத வருமானம் எவ்வளோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நான் மினிமம் எங்களுடைய மாத வருமானம் 6000 சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி என்டர் பண்ணால் பரவாயில்லை. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா இந்த சென்டென்ஸ் இருக்கும், இதை படித்து பார்த்துட்டு இதில் டிக் மார்க் இருக்கும், இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ண வரும் கேப்சான்னு சொல்லிட்டு ஒரு கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் இந்த பாக்ஸில் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த டைப் பண்ணிட்ட அப்புறமா நீங்கள் இந்த கேப்சா என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரியாக டைப் பண்ணால் தான் உங்களுடைய ஃபார்ம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ டைப் பண்ண அப்புறமா கீழே இருக்கிற சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகிடும். ஸோ இந்த சேவ் பண்ண முடித்த அப்புறமே உங்களுடைய டிஸ்பிளேயில் இந்த மாதிரி வரும் விசை வந்து காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் மூலமாக தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திரும்ப இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இந்த நெட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ப்ராசஸ் இருக்குது, என்ன நிலையில் இருக்குன்றதை இதில் மூலமாக ட்ராக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இந்த நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நம்பரை நீங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இது இந்த நம்பரை நீங்கள் ஒரு டைரியிலேயே நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூலமா உங்களுடைய அப்ளிகேஷனை ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணதை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்பவும் நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய நேம் என்ன இருந்தோ அதையும் சேம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணப்பறம் செக் கொடுத்தீங்கன்னா செக் கொடுத்தோன்னே உங்களுடைய டிஸ்பிளேயில் இந்த மாதிரி மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ், அதாவது இந்த அப்ளிகேஷன் என்ன நிலையில் இருக்குன்றத இதில் போட்டிருப்பாங்க. இதை பார்த்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன கண்டிஷனில் இருக்குது, சப்மிட் ஆகிடுச்சா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி சப்மிட்டட் சொல்லிட்டு இதில் வந்திருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்களுடைய பிரதான் மந்திரி யோஜனா வீட திட்டத்தை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பூர்த்தி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் டவுட் ஏதா இருந்தாக்கா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த திட்டத்தை பற்றின முழு விளக்கங்களை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.